ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவா கிச்சன். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கில் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கை தோல் உரித்து கழுவி வச்சுருக்கேன். இதை சிப்ஸு கட்டரில் மெலிசாக சீவணும். நல்லா மெலிசாக சீவினா தான் சிப்ஸு நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ மரவள்ளிக்கிழங்க சீவியாச்சு. அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் சீவின சிப்ஸை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அடிக்கடி சிப்ஸை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு ஆகும். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கணும். இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த சிப்ஸை கரண்டியால் எடுத்தோன்னா சலசலன்னு நல்ல சவுண்டு கேட்கும். அப்போ தான் சிப்ஸு நல்ல ஃப்ரை ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சிறிதளவு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.